हेलो फ्रेंड्स நம்ம இன்னைக்கு காண வந்து எப்படி grill பண்ணி சாப்பிறது நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் வந்து मोस्टली நம்ம ஸ்ட்ரீட் சைடுல பார்க்கலாம் சோ இப்போ நம்ம ஃப்ரெஷ் கான் வாங்கி இருக்கேன் அதோட தோல் எல்லாம் பீல் பண்ணி எடுத்துட்டு அதுக்குள்ள ஒரு நார்ம இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணி தனியா எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பாருங்க நம்ம அத சுட்டு எடுக்கிறதுக்கான ஃபயரை வந்து ரெடி பண்ணனும் சோ நான் வந்து இப்போ அத வந்து அந்த கறி துண்டலாம் ரெடி பண்ணிக்கலாம் நல்லா தீ பிடிச்சிருச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து charcoal ரெடி ஆயிரும் सो नम्म वंदु वीट्ल ग्रिल बास्केटो इल्ला अदु इरुंदा वेच्चुकोंगा अप्पडी इल्लना लेसा एदावदु ओरु कत्तियिल कुत्ति वेच्चिट्टु नींगा तिरुपी तिरुपी सुट्टु एडुत्तुकोंगा नान इप्पो वंदु ग्रिल बास्केट मेल वेच्चिरुक्केन लेसा तिरुपी तिरुपी विट्टुकोंगा इल्लना ओरे साइडा नींगा वेच्चींगना अदु अप्पडी फुल्ला வெளியில இருக்கிற அந்த தோல்லாம் வந்து கறிகிரும் சோ அதனால நீங்க ஃபுல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க சோ அந்த ஹீட்லயே உள்ள இருக்கிற அந்த கான் வந்து வெந்துரும் நல்லா இது கொஞ்சம் கிறிஸ்பியா தான் இருக்கும் நம்ம boiled corn மாதிரி இருக்காது பட் இதோட டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும் சோ உங்களுக்கு தேவனா நீங்க பட்டரோ இல்ல ஆயிலோ பிரஷ் பண்ணி விட்டுக்கோங்க சோ அது இன்னும் நல்ல டேஸ்டியா இருக்கும் இது சுட்டதுக்கு அப்புறம் நீங்க லெமன் ஜூஸ் salt அப்புறம் chili powder அந்த மூணையும் நல்லா mix பண்ணிட்டு லேசா தேய்ச்சி சாப்பிட்டீங்கன்னா அந்த ஸ்பைசியா வேணும்ன்றவங்க அந்த மாதிரி சாப்பிடுங்க பட் ஸ்பைசியா வேண்டாம் குழந்தைகளா சாப்பிடணும் அந்த மாதிரி இருக்குறவங்க வந்து இந்த மாதிரி சும்மா நம்ம சுட்டே சாப்பிட்டுக்கலாம் சோ நீங்க திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க சரி இப்போ இந்த வெளியில பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு சைடு ஃபுல்லா கருகி இருக்கும் சோ நம்ம அந்த கான் கீழ இருக்கிற தோல் எடுத்து லேசா ஸ்க்ரப் பண்ணி விட்டீங்கன்னா அந்த கருப்பா இருக்கிற அந்த தூள் எல்லாம் கீழ விழுந்துரும் சோ நம்ம சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் சோ கறி போன மாதிரி இருக்காது அது இது வந்து தீயில சுட்டதுன்றப்போ இதோட டேஸ்ட் வந்து அந்த ஸ்மோக்கியா அந்த மாதிரி டேஸ்டா தான் இருக்கும் சோ இப்போ பாருங்க நம்ம ரெடி பண்ண கான் எப்படி இருக்குன்னு ஃபுல்லா எல்லா சைடும் நல்லா வெந்திருக்கு சோ இப்போ சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிச்சு கண்டிப்பா அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சோ வீட்லயே நீங்களே இத செஞ்சு பாருங்க இத வந்து கேஸ் ஸ்டவ்ல கூட செய்யலாம்